நீயா நானாவுடைய சிறப்புகளில் ஒன்று அப்படின்னா அது எதிர்பாராத தலைப்புகளை கொடுப்பது அப்படின்னு சொல்லலாம். ஆக்சுவலாக அது எதிர்பாராத தலைப்பாக இருந்தாலும் ஆரம்பத்தில் சுமாரான தலைப்பு போல் தெரிந்தாலும் பின்னால் ஆமாம்ல இப்படி ஒரு கோணம் இருக்கிறது அப்படின்னு கடைசியில் நிறைய பேர் யோசிக்கிறதுக்கான காரணம் என்னென்னா சமூகத்துடைய சிறு அதிர்வுகளை உடைவுகளை மாற்றங்களை அது தொடர்ந்து கவனித்து கொண்டே இருக்கிறது. அப்படியான ஒரு சப்ஜெக்ட் தான் நம்ம இன்றைக்கி பேச போகிறோம். நம்ம ரொம்ப சிலாகிக்கக்கூடிய விஷயந்தான், ஆனால் இது பற்றி அதிகமாக பேசுவது கிடையாது. அது ஏன் அப்படிங்கிறதுக்கும் கூட பல காரணங்கள் இருக்கலாம், அது கூட இந்த ஷோவில் வெளியில் வரலாம். இசை பற்றி நிறைய பேசுகிறோம், இசை பற்றி நிறைய நிகழ்ச்சிகள் பண்ணுறோம், இசை பற்றி ஒரு பெரிய பார்வை இருந்து கொண்டே இருக்கிறது. ஆனால் அதற்கு இணையான இன்னொரு கலை வடிவமான நடனம் பற்றி சிலாகித்தாலும் அதிக அளவு பேசுவதில்லை. ஆக்சுவலாக இன்றைக்கு இளைஞர் உலகத்தை தொடர்ந்து கவனித்தோம்னா நடனத்தின் மீது அவர்களுக்கு கூடுதலான பிரியம் இருந்து கொண்டே இருக்கிறது, நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே இருக்கிறது. நமக்கு இருக்கக்கூடிய எக்ஸ்போஷர், உலகளாவிய ஒரு பார்வை, இந்த காரணங்களால் நடனம் புதிய புதிய நடனங்கள் வந்துக்கிட்டே இருக்கு. பட் ஆழமாக கவனித்து பார்த்தோம்னா டான்ஸ் பற்றின எழுத்துக்கள் கூட பெரிய அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்ல முடியாது. உண்மையிலே ஒரு ஆர்ட்டை அது சம்மந்தப்பட்டவங்க செய்கிறது போக மற்றவர்களுடைய மிகப்பெரிய சிலாகிப்பு எதுக்குள்ளே இருக்குது அப்படின்னா அது பற்றி பேசுவது தான். நமக்கு பெருசா பாட தெரியுமா பாட தெரியாதாங்கிறது அடுத்த விஷயம். ஆனா இளையராஜா பற்றி இரவு முழுக்க நம்மால பேச முடியும், ஏஆர் ரஹ்மானுடைய இசையை பற்றி இரவு முழுக்க பேச முடியும். எத்தனையோ வருஷத்துக்கு முன்னால் அந்த ஒரு பாட்டை வச்சு நண்பர்களுக்குலாம் ஒரு நாள் முழுக்க பேசிக்கொண்டே இருப்பதை பார்க்க முடியும். நடனம் கூட அப்படிதான், எல்லாராலையும் ஆடிட முடியும் அப்படின்னு சொல்ல முடியாது முறைப்படி. ஆனால் அதை பற்றி பேசுதல் அப்படிங்கிறது இங்கே பெரிய அளவுக்கு இல்லை, அது ஒரு அனுபவம். அது வந்து பல்வேறு விதமான பார்வைகளை அது குறித்து நமக்கு உருவாக்கும். இந்த நீயா நானா அதைத்தான் பேச போகிறது. நீயா நானா, நடனம் ஒரு மாபெரும் கலை. ஒரு அரசியல் வடிவமாகவே நான் ஜாஸ் பார்க்கிறேன். ஓ, ஜாஸ்க்கு ஒரு அரசியல் வடிவமே இருக்கு. அடுத்த டான்ஸ் வந்து நீயா நானா டான்ஸ். நீயா நானா ஒரு பேட்டில். I'm a funky man. I'm a real funky lover. It's close to midnight. Something evil's lurking in the dark. The purpose of classical art forms is to communicate now. இன்ஃபேக்ட் நல்ல ஐடியாஸை வந்து மக்களுக்கு சொல்லணுங்கிறதுனால தான் ஆர்ட் ஃபார்ம்ஸ், கிளாசிக்கல் ஆர்ட் ஃபார்ம்ஸ் இவால்வ் ஆனது பர்பஸே அதுதான். முரண்பட்ட கருத்தை பேசுறதுக்காக முதல்ல மன்னிச்சிருங்க. நான் ஓப்பனாக சொல்லிடுறேன், ஒரு விஷயம் பேசிக்கிட்டே இருக்கும்போது இது இன்னும் நம்ம இவ்வளோ நேரம் பேசியும் மேட்டின்மை அது அந்த விஷயமா அப்படியே தான் இருக்குது எல்லாமே. இது என்ன தான் ஆதரித்து கைத்தட்டி பேசினாலும் இது ஒரு சவள குழந்த மாதிரி தான் இருக்குது. மறுபடியும் மறுபடியும் குத்துப்பாட்டு அதுக்கு அதுக்கு அது வந்து என்ன சொல்கிறது, வேற ஐயோ பாவன்னு பேசுகிற மாதிரி தான் பேசிகிட்டு இருக்கோம் எல்லாருமே.